ஹாய் ஹலோ, வெல்கம் டு பிஆர் கிரியேஷன்ஸ். நான் பேசிட்டு இருக்கிறது உங்க பிரீத்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான். பிகாஸ் மார்னிங்ல இருந்து நான் ஒரே பச்சசிங் அது இதுன்னு அலைஞ்சு அலைஞ்சு கருப்பாயிடுச்சு, மூஞ்செல்லாம் ரொம்ப டேன் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷன் வந்துடுச்சு பக்கத்தில் எங்கள் வீட்டில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகலான்னு பார்த்தாக்கா பச்சசிங் போய் வீணாயிடுச்சு திரும்ப மூஞ்சி. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ பாருங்க, ஹேர் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஹேர் மட்டும் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது என்ன கட்டிங்னாக்கா லேயர் கட், லேயர் கட், க்ரியேட்டிவ் கட், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யாருன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க, நம்ம போகலாம் வீடியோவுக்கு. அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி ஃபேஸ் பேக்குக்கு நம்ம எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஹனி. ஹனி வந்து உங்களுக்கு தெரியும் நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணும் நம்ம ஃபேஸை, ஸ்கின்னை. நெக்ஸ்ட்டு வந்து முத்தானி மெட்டி. முத்தானி மெட்டி நம்ம ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் மில்க், மில்க் வந்து நம்ம ஃபேஸை மாய்ஸ்சராக வச்சுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஃபேஸில் இருக்க டான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மூத்தானி மெட்டியை ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது அது கூட மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபேஸ் பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டேன் நான், நீங்கள் வாஷ் பண்ணிட்டு தான் நீங்கள் எந்த பேக்காக இருந்தாலும் போடணும். ஸோ நான் வாஷ் பண்ணிட்டேன், இப்போ நான் பேக் போட போகிறேன். பேக் போட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பேக்காக தான் இருக்கும். அதே மாதிரி இதோட குளிர்ச்சி ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாத்தையும் இது எடுத்துரும். அதுவும் இல்லாமல் ட்ரையாக ஆக்கிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்பலாம் ட்ரையாக ஆக்காது. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம மில்க்கும் ஹனியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்கள் ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நரிஷ் செய்யும். ஸோ நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீங்கள் நல்லா தாராளமாக இதை இந்த ஃபேஸ் பேக்கை ரெகுலராக போடலாம். ட்ரை பண்ணி பார்த்தா தானே எதோட பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்தாலும் தெரியும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
இது ரொம்ப குளிர்ச்சி, உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹீட்னால உங்கள் ஃபேஸில் பிம்பிள் வரும், நம்ம ட்ராவல் பண்ணாலோ இல்லை அழுக்கு படியுது பாருங்கள், நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் விட்டுருவோம். ஒரு ஒரு நாள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம மார்னிங் எல்லாம் வெளியே போயிட்டு வருவோம், டயர்டில் அப்படியே படுத்துருவோம் ஃபேஸ் கூட வாஷ் பண்ணாமல். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம ஃபேஸ் எல்லாம் பராமரிக்காமல் விட்டால் கண்டிப்பாக பிம்பிள்லாம் வரும் தான். எனக்கு வந்ததுக்கு காரணம் நான் ரீசன் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஒரு காரணத்தால் தான் வந்திருக்கு. இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்குனாக்கா நான் என்னோடய ஃபேஸை வந்து நான் அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்பப்போ, அதனால் எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோலும் ஆயிருக்கு. இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இது ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனவுடனே நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். மேபி இது வந்து ஒரு 20 minutes ஆகுது ஆகும். ஸோ உங்களோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்ட்ஸை எல்லாத்தையும் இது கண்டிப்பாக சரி பண்ணிவிடும். நீங்கள் 20 minutes கழித்து இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக 1 hour ஆகுது, அப்போவும் எனக்கு காயவே இல்லை. பிகாஸ் நம்ம ஹனி போட்டு இருக்கோம்ல அதனால், ஆனால் இப்படி ஒரு மாதிரி ஒட்டுது, ஹனி போட்டனால தான் காயவே இல்லை, மற்றபடி நல்லாயிருக்கு. ஸோ 1 hour ஆயிடுச்சு. ஸோ நான் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாய்ஸ்சர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது குட் ரிசல்ட் கொடுக்கும், எனக்கு தந்திருக்கு. கொஞ்சம் நல்லாவே டெய்லிக்கும் அதை யூஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கருப்பெல்லாம் போயிருக்கு. ஸோ கொஞ்சம் அலிவரா ஜெல் எடுத்துக்கோங்க. இது நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற ஒரு மாய்ஸ்சர் தான். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில். நல்லா அப்ளை பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டரை போடுங்க. நம்மளுக்கு வேணுன்றப்ப மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2-3 days மட்டும் போட்டுக்கோங்க போதும். இது கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டாக அதிகமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், இதோட தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிளிசரிங் எடுத்துக்கோங்க. கிளிசரின் எடுத்து அதில் ஒரு 5 drops போதும். இதை நம்ம நல்லா ஷேக் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இதை நம்ம ஃபேஸில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அப்படியே விட்டுடணும். அதுவே அப்படியே அப்சர்வ் ஆகிடும் நம்மளோட ஸ்கின்ல. ஸோ இது அப்சர்வ் ஆகிட்டு நம்மளோட ஃபேஸில் இருக்க டான்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணும். ஏன்னா எனக்கு நல்லாவே அது தெரியுது. ஏன்னா இதில் வந்து நம்ம கிளிசரினும் ஆட் பண்ணியிருக்கோம், அலிவரா ஜெல் இருக்குது நம்ம ஃபேஸில் ஆல்ரெடி அப்ளை பண்ணி. ஸோ இது வந்து என்ன ஆகும்னா, நல்லாவே உங்கள் ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணும். ஒரு 3-4 minutes அப்படியே விட்டுடுங்க, அப்சர்வ் ஆக. இப்போ நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இதை மசாஜ் பண்ணி விட்டுடுங்க ஃபேஸில். ஒரு 2-3 minutes அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரியாவது உங்களுக்கு அட்லீஸ்ட்டு ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா அப்சர்வ் அப்ளை பண்ணிட்டுங்க, அவ்வளோதான். ஸோ இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே,
இது ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இதோட ரிசல்ட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு ஏன்னா நிறையா ரொம்ப டார்க்காக இருந்ததெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பிகாஸ் நான் எது பண்ணுறனோ இல்லையோ, ஃபேஸ் பேக்லாம் போடுறனோ இல்லையோ, கரெக்டாக நைட் ஆச்சுன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் அந்த சீரமும் அந்த ஆலிவரா ஜெல்லும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஃபேஸை நானே ஒரு ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு சீரம். நம்மளால் எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது வெளியே. ஸோ நம்மளே நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதுலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், அதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம சேனலை இவ்வளோ நேரமாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தவறாமல் வரும். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தென் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.